ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கு ஏதாவது ஒரு வகையான மரத்தை பயன்படுத்தி தான் ஜன்னல் வச்சுருப்போம். இந்த வீடியோவில் மரங்கள் பயன்படுத்தி ஜன்னல் செய்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் மூலமாக ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்டோட ஜன்னல்கள் முழுவதுமே டீக்குட், அதாவது தேக்கு மரம் பயன்படுத்தி தான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பொதுவாக மரங்கள் வெயில் மழைக்காலங்களில் சீசனிங் ஏற்பட்டு விரிவடைஞ்சு சுருங்கக்கூடிய தன்மையுடையது தான். கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக வுட்டுக்கும் பிரிக் ஒர்க்குக்கும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பகுதியில் சின்னதாக ஒரு விரிசல் ஏற்பட்டுருந்துச்சு. விண்டோஸோட கார்னர் சைடில் இந்த மாதிரியான ஜாயின்ட்ஸ் கேப் ஃபார்ம் ஆகும்போது இந்த கேப் ஃபார்ம் ஆன இடத்த எப்படி ஒரு அழகான வடிவமைப்பில் மாற்ற முடியும் அப்படின்றத பற்றின வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜாயின்ட்ஸில் ஏற்படக்கூடிய கேப்ஸ் எல்லாமே டிசைன் ஒர்க் பண்ணி நம்ம மறைச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் பிரிக் ஒர்க்கில் அதிகமான பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காக நம்மளுடைய வீடுகளுக்கு முழுவதுமே யூபிவிசி மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்ட விண்டோஸை ஃபிக்ஸ் பண்ணலாங்க. யூபிவிசி விண்டோஸ் பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா இது ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. மர விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது யூபிவிசி விண்டோஸ் வந்து ஒரு நல்ல சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலாகவும் இருக்குது. யூபிவிசி விண்டோஸ்க்கு பெயிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பெரிய அளவில் எந்த விதமான ஒர்க்கும் இருக்காது. விண்டோஸில் அதிகமான ஹார்ட்வேர் சைட்டாக இருக்காது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் விண்டோஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால ஹார்ட்வேர்ஸ்லேயோ விண்டோஸோட மெட்டீரியல்ஸ்லேயோ எந்த விதமான டேமேஜஸும் ஏற்படாது. கிளாஸ் மெட்டீரியல் உடையக்கூடிய மெட்டீரியல் தான். ஸோ நம்ம கிளாஸை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உட்டன் விண்டோஸில் ஏற்படக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் சீசனிங் வந்து நம்ம யூபிவிசி விண்டோஸில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. வால் ஜாயின்ட்ஸ் ஏரியாவில் கேப்ஸும் ஃபார்ம் ஆகாது. அதிகமான ஹீட் டெம்பரேச்சரில் மெட்டீரியலில் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்தோன்னா மொட்டைமாடி இருக்கக்கூடிய வாலில் பகல் நேரங்களில் அதிகமாக ஹீட் டெம்பரேச்சர் படக்கூடிய இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உட்டன் விண்டோஸில் ஏற்படக்கூடிய கார்னர் ஜாயின்ட்ஸில் கேப் ஃபார்ம் ஆகிற மாதிரியான எந்த விதமான கேப்ஸும் இந்த யூபிவிசி விண்டோஸில் ஃபார்ம் ஆகலை. விண்டோஸோட டைப் பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு டைப், ஓப்பன் டைப், ஸ்லைடிங் டைப். நமக்கு என்ன மாதிரியான டிசைன் தேவைப்படுதோ நம்ம அது மாதிரியான டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸில் மஸ்கிட்டோ நெட் வேணுனாலும் ஃபைபர் ஆர் எஸ்எஸ் மெட்டீரியலில் மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உட்டன் விண்டோஸை விட யூபிவிசி விண்டோஸ் வந்து இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். உட்டன் விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அழகிய வடிவமைப்பில் பெஸ்ட்டு எக்கனாமிக் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூபிவிசி விண்டோஸை சொல்ல முடியுங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டும்போது யூபிவிசி விண்டோ ஆர் உடன் விண்டோஸ் ரெண்டில் எது சிறந்த மெட்டீரியல்னு தேர்ந்தெடுத்து புதுசாக கட்டக்கூடிய வீடுகளை ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எக்கனாமிக்கலாக கட்டுறதுக்கு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.